டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேயர்களே, ஐபிஎல் போட்டி தொடர் நேற்று இரவு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கும் பரபரப்புக்கும் இடையே நடந்து முடிந்து வெற்றிகரமாக சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. தற்பொழுது கோப்பையுடன் சென்னை வீரர்கள் தற்பொழுது சென்னைக்கு வந்து இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஃப்ளெமிங் அவர்கள், ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து நம்முடைய வீரர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஃப்ளெமிங் வந்துட்டாரு, வீரர்களுடைய வருகை எப்போ இருக்க போகிறது? ஏதேனும் விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா அவர்களை வரவேற்பதற்காக? 5வது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் தற்போது சென்னை வர தொடங்கி சென்னை விமான நிலையத்துக்கு வந்தடைந்திருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இதர வீரர்களும் வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீரர்களை வரவேற்பதற்காகவும் அதே போல தோனி அவர்களை காண்பதற்காகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்கள் ஏராளமானோர் தற்போது விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிகுந்த ஒரு ஆவலோடு அவர்கள் வந்து காத்திருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. 5வது முறையாக ஐபிஎல் கோப்பையை சென்னை அணி வந்து வென்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஏற்கனவே 2010, 2011, 2018, 2021 ஆண்டுகள்ல ஏற்கனவே 4 முறை ஐபிஎல் கோப்பையை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வென்றிருந்தது. நேற்று தினம் நடைபெற்ற சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான அந்த இறுதிப் போட்டியில பரபரப்பான ஒரு போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 5வது முறையாக அந்த சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தற்போது சென்னைக்கு வர இருப்பதாக தகவல் வந்த உடனேயே இந்த விமான நிலையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர்கள் வந்து விமான நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினை வந்து வரவேற்பதற்காகவும் அவர்களை காண்பதற்காகவும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் ரசிகர்கள் வந்து ஏராளமானோர் தற்போது விமான நிலையத்தில் காத்திருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால காவல்துறை பாதுகாப்பும் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மட்டுமே தற்போது வந்திருக்கிறார். வெளியே விமான நிலையத்துக்கு வெளியே வந்திருக்கிறார். அவர் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கார்ல ஏறி அவர் வந்து சென்றிருக்கிறார். இதர வீரர்கள் மற்றும் ஐபிஎல் கோப்பை எல்லாம் கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை காண்பதற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பிரகாஷ், இப்போ வீரர்களும் வரும் பட்சத்தில் கோப்பையோடு வர இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள வரவேற்பதற்கு அணியின் நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? பேரணி மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா கோப்பையோட? சாம்பியன் பட்டத்தை வென்றதற்கான அந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து அணியினுடைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த கொண்டாட்டம் என்பது இன்றைய தினம் எந்த விதமான கொண்டாட்டத்துக்கும் வந்து திட்டமிடவில்லை. முதலாவதாக வீரர்கள் தான் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் June 2 கொண்டாட்டங்களை வைத்துக் கொள்வதற்கான அந்த திட்டம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தகவலாக நமக்கு வந்து கிடைக்கவில்லை. இந்த வெற்றி பெற்றதுக்கான அந்த கொண்டாட்டங்களை வந்து மிகப்பெரிய அளவுல செய்வதற்கான திட்டமிட்டிருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த தகவலானது தெரிவிக்கிறது. ஆனால் அந்த கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அல்ல, வருகின்ற June 2 திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கின்றன. அனைத்து ரசிகர்கள் சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் முன்னிலையில அந்த கொண்டாட்டங்கள் வந்து நடப்பதற்கான திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. June 2 வாக்குல அந்த கொண்டாட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் அணி நிர்வாக தரப்பிலிருந்து இன்னும் வெளியிடப்படவில்லை. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.